கனடா தமிழோசை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி சூப்பர் சமையலில் கிறிஸ்பியாக ஸ்மால் பொட்டேட்டோ எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சின்ன உருளைக்கிழங்கு பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வேக வைக்க வேண்டாம், தோலோடவே எடுத்துக்கோங்க. தோல் இல்லாமல் போட்டிங்கன்னா தனித்தனியாக வந்துடும், குழக்குழன்னு ஆகிடும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் அப்படி கரண்டியில் பண்ணிங்கன்னா கோல்டு கலரில் ஆகும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு எடுத்து அதில் போடுங்க. வேணும் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி வேணால் ஊற்றிக்கலாம், நல்லா முருகலாக ஆகும். எண்ணெய் ஊற்ற எண்ணெய் நிறைய இருக்குன்னு கவலைப்பட வேணாம். அதுக்கப்புறமா நீங்கள் கடைசியாக டிஷ்யூ பேப்பரில் இருத்து பாத்திரத்தை அப்படியே வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் எண்ணெய் ஒரு பக்கம் வந்துடும். சாய்வாக வச்சிங்கன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு ஊற்றி எடுத்துக்கலாம், ஆயிலே இருக்காது. ஆனால் வறுக்கிறதுக்கு ஆயில் இருந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக முருகலாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு பண்ணுறதுக்கு கொஞ்சம் பொறுமை தேவைங்க. சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் அப்படி லேசாக பரட்டிக்கிட்டே இருக்குன்னா எல்லா பக்கமும் வேகும், வெந்து கொஞ்சம் முருகலாக ஆக ஆரம்பிக்கும், கலர் சேஞ்ச் ஆகும். அதை பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு பக்குவத்துக்கு வரணும். இதுக்கப்புறமா மிளகாத்தூள் போடணும். சின்ன டீஸ்பூனில், நான் டீஸ்பூன் கூட இல்லை, அதில் பாதி அளவு தான், குட்டி ஒரு டீஸ்பூனில் நான் மூணு போட்டிருக்கேன். காரம் வேணுன்றவங்க கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு போடுங்க தேவையான அளவு. உப்பு வந்து நிறைய போடக்கூடாது. உருளைக்கிழங்குக்கு எப்பயுமே உப்பு வந்து அப்சர்வ் பண்ணுற அந்த இது இருக்குது, அதனால் நிறைய போடாதீங்க. வேணுங்கிற அளவு போட்டு நல்லா அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வைங்க. அது அந்த மிளகாத்தூளோட காரல் நெடியெல்லாம் போகணும், இல்லைனா பச்சை மிளகாத்தூள் வாசனை வரும். அப்படியே கொஞ்ச நேரம் விரட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக உருளைக்கிழங்கு வறுவல் தயார். சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரெசிபி இது. 10-15 நிமிஷத்தில் பண்ணிடலான்னு வச்சுக்கோங்க. இதை கிறிஸ்பி உருளைக்கிழங்கு ஃப்ரை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அடுத்து வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி. நான் உங்கள் சக்தி கிருஷ்ணா. சூப்பரான கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃப்ரை.